இன்றைக்கி நாம் என்னோடய வீட்டு பக்கத்தில், அதாவது ஐரேனுபுரம் பாலோடு நெடியவலையில் கிறிஸ்டோபர் என்பவரது வீட்டில் காய்த்து குலுங்கக்கூடிய நாட்டு நாரந்திக்காய் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனோட மருத்துவ குணங்கள், அதனோட இயல்பு, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த நார்த்தங்காய் வந்து எலுமிச்சை வகையை சார்ந்தது. இதுக்கு வந்து சீசனே கிடையாது, எல்லா காலங்கள்லேயும் கிடைக்கும். இது வந்து பழுத்தது, மஞ்சள் கலரும் பச்சை கலரும் மிக்ஸாகி காணப்படும். தோல் வந்து ரொம்ப கனமாகவே இருக்கும். கசப்பும் புளிப்பும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான சுவையை கொடுப்பதனால அதிகமான பேர் இதை வந்து விரும்பி சாப்பிட்றது கிடையாது. 100 ஆண்டுகளுக்கு மேலே வாழக்கூடிய மரம் இது. இது வந்து நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மரம் குறிப்பாக 30 வருடங்கள் பழமை வாய்ந்தது. உணவில் இதை சேர்த்து எந்த விதத்தில் வேணாலும் சாப்பிடலாம். சாப்பிடும்போது இது ரத்தத்தை சுத்தப்படுத்துறது தான் இதோட மெயின் பணி. அது மாதிரி வயரில் இருக்கக்கூடிய புழுக்களை நீக்கக்கூடிய சக்தியும் இதுக்கு இருக்குது. நட்டாரை கொல்லும் நடுநாரந்தி அப்படிங்கிற ஒரு பழமொழி எங்கள் ஒரு வழக்கத்தில் இருக்குது. அதனால் யாருமே இந்த நாரந்திக்காயை நடுறது கிடையாது. நம்ம இதை வந்து அதிகமாக சாப்பிடும்போது நம்மளுடைய பசியை வந்து இது தூண்டக்கூடிய சக்தி உடையது. அதுக்கப்புறம் இந்த நாரந்திக்காய் வந்து வட்ட வட்ட வட்டமாக கட் பண்ணி அதில் வந்து உப்பு, இதெல்லாம் உப்பு மட்டும் போதும், உப்பை தடவி இதை வந்து ஒரு மண்பானையில் இட்டு அந்த மண்பானையோட வாயை வந்து ஒரு ஒயிட் கலர் துணி, காட்டன் துணியால் மூடி வச்சுட்டு ரெகுலராக இதை வந்து ஒரு 2-3 டேஸுக்கு ஒரு வாட்டி எடுத்து வெளியே வெயிலில் வச்சு உலர்த்திட்டு திரும்ப இது மாதிரி வந்து ரிப்பீட்டடு ஒரு 40 டேஸ் பண்ணும்போது அது ஒரு உலர் ஊறுகாய் மாதிரி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் காலையில், அதுக்கப்புறம் ஈவினிங் 2 நேரங்கள்லேயும் ஒரு பீஸை இதை வந்து எடுத்து சாப்பிட்டு வந்தாச்சுன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணு கண்டிப்பாக குணமாயிடும். அது மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த காலையிலையும் ஈவினிங்கும் அந்த நார்த்தங்காவோட பழச்சாரை எடுத்து, பழுத்த நார்த்தங்காவோட அந்த சாரை எடுத்து தண்ணி கலந்து அதுக்கு கூட 1 ஸ்பூன் தேன் விட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை குடித்து வரும்போது சுகப்பிரசவம் அருமையாக நடைபெறுங்க. எல்லா காலத்துலேயும் கிடைக்கக்கூடிய இந்த நார்த்தங்காய் பழத்தை நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நீண்ட ஆயுளோடு வாழலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிட்டு இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் ஆளுநாள் அன்புக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.